பலத்த காத்துக்கு நடுவுல ஹோட்டல்ல போய் உட்காந்துட்டு அவங்க கொடுத்த மெனு கார்டை திருப்பி 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 பார்த்துட்டு ஆர்டர் பண்ணா ஒரே ஒரு எம்டி பிரியாணி கொண்டு வந்து வச்சாங்க. இதை மட்டும் எப்படா சாப்பிடுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கும் போதான் தம்பி நீங்க ஆர்டர் பண்ண தந்தூரி சிக்கன் அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க. I've changed for the better this time. பிரியாணி இல்ல பிரியாணி, பெர்ஷியால இருந்து பிரியாணி வந்துச்சு. அதுக்கு பிரியாணின் பேர் எங்க இருந்து வந்துச்சுன்னா அதுவும் அங்க இருந்து வந்துச்சுன்னு தான் சொல்றாங்க. பெர்ஷியால பிரியாணினா ஃப்ரைட் பிஃபோர் குக்கிங்னு அர்த்தமா. அப்புறம் நான் சாப்பிட்ட எம்டி பிரியாணி இல்லையே, இந்த எம்டி பிரியாணி தான் பெஸ்ட். ஆனா 120 ரூபா. சண்டேனா பிரியாணி இல்ல பக்கெட் பிரியாணி வாங்கிட்டு சடசடசடன்னு வந்து என்னெல்லாம் வச்சிருக்காங்கன்னு பார்த்தா, அடுத்து வாழையில எடுத்து வச்சு பிரியாணி அன்பாக்சிங் பண்ணிட்டு பார்த்தா, கடைசியா எல்லாத்தையும் ஒரு வாட்டி பார்த்து போனோம். எல்லாத்தையும் ஒரு வாட்டி பார்த்துட்டு இதுக்கு மேல வெயிட் பண்ணக்கூடாதுன்னு வாழை இலையை எடுத்து வச்சு அதுல பிரியாணியை அள்ளி போட்டு ஒரு பிடி பிடிச்சா அது சண்டே. ஓபன் பண்ணா பெரிய பொங்கல் பானை மாதிரி ஒரு பானையில கொடுத்துட்டு இருந்தாங்க பிரியாணிய, அது கூட விதையும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிரியாணி சாப்பிட்டு பானையை தூர போடாம அதுல விதையை வச்சு செடி வளர்க்கலாம். அடுத்ததா தம் போகாம இருக்கிறதுக்காக அந்த கார்னர்ல இருந்த கேப் எல்லாம் மைதா மாவு வச்சு அடைச்சிருந்தாங்க. இதையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஓபன் பண்ணா பிரியாணியை சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிளேட்டில் கொட்டி பார்த்தா பீஸா காணும் எங்கடான்னு பார்த்தா பானையில் ஒட்டிட்டு இருந்துச்சு. சரி அதையும் எடுத்து போட்டு சாப்பிடும் போது எனக்கு தோணுது என்ன அப்படின்னா, சிக்கன் பீஸ் இன்னும் கொஞ்சம் வெந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ரைஸுக்கும் அதான் தோணுச்சு. ஒருவேளை பானி இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணியிருந்தா எல்லாம் சரியாக இருந்திருக்குமோ என்னவோ. சிக்கன் பிரியாணி, சிக்கன் பிரியாணியோட ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ப்ராசஸ் எல்லாம் வேக வேகமாக நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சதும் செகண்ட் ஹாஃபுக்கு தேவையான ப்ராசஸ் எல்லாம் வேக வேகமாக நடந்துச்சு. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கா கடைசியாக வாழை இலையில சாப்பிட்றதுக்கு பதிலாக தேக்கை இலையில சாப்பிட்டோம். இதுக்கு முன்னாடி தேக்கை இலையில சாப்பிட்ருக்கேன், ஆனால் பிரியாணி சாப்பிட்டதில்லை. தேக்கை இலையில சாப்பிட்றது வாழை இலை அளவுக்கு இல்லைனாலும் ஓகேவா இருந்துச்சு. எவ்வளோ நாள் தான் பாஸ்மதி பிரியாணி சாப்பிட்றது, இன்னைக்கு சீரக சம்பா பிரியாணி சாப்பிட்லான்னு சொல்லி சீரக சம்பா பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது பாக்ஸ் நிறைய நிரப்பி அதோட சொந்தங்களோட சேர்த்து அனுப்பிவிட்டுருந்தாங்க. அப்புறம் அந்த பிளேட்டில் கொட்டி சாப்பிட்டா சீரக சம்பா டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஒன்று, பிரியாணியில் எது பாஸ்மதி சீரக சம்பா பிரியாணினால நல்லா தானே இருக்கும். எவ்வளோ நாள் தான் கடையிலே பிரியாணி சாப்பிட்றது, ஒரு நாள் வீட்டில் பிரியாணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வீட்டில் பிரியாணிலாம் செஞ்சு சிக்கன் பொறிச்சது குழம்பு எல்லாம் ரெடி பண்ணிட்டு சாப்பிட்லான்னு உட்காந்துருக்கும் போது வீட்டுக்கு அலையாத விருந்தால் ஒருத்தர் வந்திருந்தார். அது யாருன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பிரியாணியோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா ஓவரால் எல்லாமே இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் விருந்தாளி யார் அப்படின்னா, என்னை கூப்பிடாத வீட்டுக்குள்ள நான் கால் எடுத்து வைப்பேனா அப்படின்னு உட்காந்துருக்கேன். நம்ம தலைவன் தான் அது.